பீடியாட்ரிஷியன் அட்வைஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று குழந்தைகளுக்கான கொரோனா நோய் பார்ட் 2 பேசப் போகிறோம். ஓவராலாக இன்டர்நேஷ்னல் இன்சிடென்ஸ் சில்ட்ரனில் பார்த்தோம் அப்படின்னா 1-2% தான் குழந்தைங்க கோவிட்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. 100 அடல்ட்ஸ் அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா சில்ட்ரன் வந்து ஒன்லி 1 or 2 அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்தியாவிலையும் அதே அளவு தான் இருக்குது, தமிழ்நாடு லெவல்லையும் சரி இந்தியா லெவல்லையும். இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு இஷ்யூ தான், ரொம்ப சந்தோஷமான மற்றும் அதிர்ஷ்டவசமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கூட. ஏன் வந்து சில்ட்ரன் ரொம்ப கம்மியாக அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன்ஸ் பார்த்தா, சில்ட்ரன் வந்து ப்ரீவியஸாகவே இதே மாதிரி சிமிலர் வைரஸஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. பர்டிகுலராக அந்த பேரா இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற ஒரு வைரஸ், கோவிட் இல்லாத சாதாரண சளி உண்டாக்கக்கூடிய கொரோனா வைரஸ் அனைத்திற்கும் வந்து குழந்தைங்க ப்ரீவியஸாகவே இன்ஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால அவங்களோட இம்யூனிட்டி லெவல் வந்து கம்பேரிட்டிவாக பெட்டராக இருக்குது, அடல்ட்ஸை விட பெட்டராக இருக்குது. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து நிறைய ப்ரொபோர்ஷனேட்டாக ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அடல்ட்ஸை விட குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு டெஸ்டிங்கே தேவைப்படாத ஒரு டெண்டன்சி இருக்கலாம். இப்போ நிறைய பேர் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறதுனால அவங்கள டெஸ்ட்டே பண்ணாததுனால நம்பர்ஸ் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பாசிபிள் தான். பட் ஓவராலாக சில்ட்ரனோட இன்சிடென்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லே வந்து ரொம்ப குறைவு. ரைட், இப்போ சில்ட்ரனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ சில்ட்ரன் வந்து ரொம்ப ஏர்லியராக பிக் பண்ணி அவங்கள வந்து ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அட்லீஸ்ட் ஐசோலேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சில்ட்ரன் வந்து தி ஆக்ட் அஸ் இன்டர்மீடியேட்ஸ் பிட்வீன் அடல்ட்ஸ், ஒர்க்கிங் அடல்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ். இப்போ நம்மளோட டார்ஜெட் ஏஜ் குரூப் கோவிடை பொறுத்த வரைக்கும் வயசானவங்க தான், அபவ் 70, அபவ் 60 அந்த ஏஜ் குரூப் தான். இப்போ இவங்கள வந்து நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைங்க வந்து வீட்டில் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வரக்கூடிய அடல்ட்ஸுக்கும் வயசானவங்களுக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்காங்க. ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சோர்ஸாக, இன்ஃபெக்டிவ் சோர்ஸாக இருக்காங்க. இப்போ அப்பா அம்மா வந்து குழந்தை வெளியில் போயிட்டு வந்து குழந்தையோட விளையாடிட்டு கொஞ்சிட்டு மூஞ்சிக்கிட்ட முத்தம் கொடுத்துட்டு அந்த மாதிரி குழந்தையோட ஒரு ரொம்ப க்ளோஸ் காண்டாக்டில் இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து திரும்பவும் அவங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் இருக்கும்போது, அவங்களோட கேர்டேக்கருங்கிற கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கும்போது தே கேன் ஈஸிலி ஸ்ப்ரெட் த இன்ஃபெக்ஷன் டு தி கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ அது வந்து அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு அது ரொம்ப டேஞ்சரஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ குழந்தைங்களை வந்து எதனால் வந்து ரொம்ப குவிக்காக ஐசோலேட் பண்ணி அவங்கள டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இது தான். ரைட், இப்போ சில்ட்ரனுக்கு வந்து என்ன மாதிரி கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா, இன்குபேஷன் பீரியட்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்து இப்போ ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கு உடம்புக்குள்ளார என்ட்ரு ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த நோய் வந்து வெளிப்படுறது எவ்வளோ நாள் கழித்து வெளிப்படுதுன்னு பார்த்தா அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 days ஆகுது, 2-14 days சொல்கிறோம். பட் ஆவரேஜாக 6-7 days வந்து அந்த இன்குபேஷன் பீரியட் இருக்குது. அதாவது இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட அது வெளிப்படுறதுக்கு அந்த 7 நாள் ஆகலாம். ஒன்ஸ் இன்ஃபெக்ட் ஆனிச்சுன்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து நிறைய விதங்களாக வரலாம். ஒன்று வந்து மைல்டு ஏஆர்ஐ சிம்டம்ஸோடையே போயிடலாம். சாதாரண ஃபீவர், தொண்டவலி, மூக்கிலேருந்து தண்ணியாக வர்றது, இருமல், பாடி பெயின் அதோட போயிடுறது ரொம்ப ரொம்ப காமன். அடுத்த கேட்டகரி வந்து மைல்டு நிமோனியா, இப்போ லேசான மூச்சு வாங்கிறது, இருமல், கொஞ்சம் ஃபீவர் அதிகமாக இருக்கிறது அந்த கேட்டகரியில் வரலாம். இன்னொன்று சிவியர் நிமோனியா, நிமோனியாவே நெஞ்சில் சளி உறைஞ்சி போய் அதிகமான சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இன்னொரு அதிகமான கேட்டகரி வந்து ஷாக்கெல்லாம் போகிறது, இப்போ ரத்த ஓட்டம்லாம் சீராக இல்லாமல் போய் ஜில்லிப்பாக வருது, இருதய பாதிப்பு வர்றது, மூளை பாதிப்பு வர்றது, இது ரொம்ப கிரிட்டிக்கல் கேட்டகரி. ஓவராலாக நம்ம வந்து இந்த இன்ஃபெக்டட் சில்ட்ரனை வந்து மூணாக கேட்டகரைஸ் பண்ணுறோம், கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேட்டகரி ஏல வந்து மைல்டு சிம்டம்ஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம். மைல்டுங்கிறது ரொம்ப மைல்டு ஃபீவர், த்ரோட் பெயின், பாடி பெயின், காஃப், இதெல்லாம் வந்து ஏல வரும். பியில் வந்து கொஞ்சம் சிவியராக, சோர் த்ரோட், சிவியர் ஃபீவர், மயாலஜியா, காஃப் அதிகமாகிட்டே போகிறது, இதை வந்து கேட்டகரி பியில் எடுத்துக்கிறோம். கேட்டகரி சியில் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ், இப்போ மூச்சு விடுறது ரொம்ப சிவியராக, சயனோசிஸ்னு சொல்கிற ப்ளூவாக போகிறது, கை கால் நாக்கு இதெல்லாம் ப்ளூவாக போகிறது, ப்ளஸ் ஆல்டர்ட் சென்சோரியம்னு சொல்கிறது இந்த நினைவு தப்பி போகிறது, இது ஷாக் போகிறது, செப்சிஸ்னு சொல்கிற ஓவராலாக இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறது, இது எல்லாமே வந்து கேட்டகரி சியில் போகிறோம்.
இப்போ இந்த சிம்டம்ஸை வந்து அடல்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே குறைவாக இருக்குது. இப்போ அடல்ட்ஸுக்கு வந்து ஒரு 81% ஆஃப் அடல்ட்ஸ் வந்து தே ஆர் ஏசிம்டமேட்டிக் ஆர் மைல்டு சிம்டமேட்டிக், ரொம்ப குறைவான சிம்டம்ஸ் மட்டுமே இருக்கிறது வந்து 81%. பட் அதே வந்து சில்ட்ரனில் அப்படியே ஈக்குவேட் பண்ணோன்னா 95% கிட்ட இதே இந்த கேட்டகரியில் வராங்க, இந்த மைல்டு அண்ட் ஏசிம்டமேட்டிக் கேட்டகரியில் வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாடரேட் டு சிவியர் சிம்டம்ஸ் வந்து அடல்ட்ஸில் 14-15% இருக்குது. அதே அப்படியே சில்ட்ரனில் ஈக்குவேட் பண்ணோன்னா 5% தான் இருக்குது. 5% ஆஃப் சில்ட்ரனுக்கு மட்டும்தான் மாடரேட் டு சிவியர் சிம்டம்ஸ் வருது. கிரிட்டிக்கல் ஐசியூ அட்மிஷன் நீட் தேவைப்படுற அடல்ட்ஸ் வந்து 5%. அதே அப்படியே சில்ட்ரனில் ஈக்குவேட் பண்ணோன்னா 0.6% தான் வருது. 1% கம்மியான சில்ட்ரன் இன்ஃபெக்டட் சில்ட்ரன் தான் வந்து ஐசியூ கேர் தேவைப்படுற அளவுக்கு சிக்கா போகிறது. இது வந்து ஓவரால் ரிசல்ட்ஸ், ஆக்சுவலாக ஸ்டடி ரிசல்ட்ஸ். இதில் வந்து இப்போது இன்ஃபெக்ஷன் வந்த குழந்தைங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோன்னு பார்த்தா, இந்த கேட்டகரி ஏல இருக்கிறவங்கள ஹோம் குவாரண்டைன் பண்ணிடலாம். அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஹோம் குவாரண்டைனில் பண்ணும்போது வீட்டில் குழந்தையை மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ ஒரு கேர்டேக்கர் குழந்தை கூட இருப்பாங்க. செப்பரேட்டாக நல்ல வெல் வென்டிலேட்டட் ரூம்ஸில், நல்ல விண்டோஸ், க்ராஸ் வென்டிலேஷனோடு இருக்கிற விண்டோஸோட குழந்தை வீட்டில் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கும்போது அந்த கேர்டேக்கர் ஷுட் பி ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் அடல்ட்ஸ். அது இம்பார்ட்டண்ட். இப்போ அந்த குழந்தையை ஐசோலேட் பண்ணிட்டு எந்த அடல்ட் வந்து அந்த குழந்தையோட இன்சார்ஜாக இருக்காங்களோ, யார் கேர் பண்ணிக்கிறாங்களோ, அவங்க வந்து தே ஷுட் ஆல்வேஸ் பி ஐசோலேட்டட். இப்போ அவங்களுக்கு வந்து மற்ற அடல்ட்ஸோட நார்மல் சோஷியலைசேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க போய் மற்றவங்களோட போய் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டு வர்றதுங்கிறது சம்மந்த ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயம். இது இம்பார்ட்டண்ட். அந்த குழந்தையோட காஃப் எட்டிக்வேட் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும். யூஸ் பண்ணுற அந்த டாய்லெட் சீட்ஸை வந்து ஃபினாலிக் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும். சர்ஃபேசஸ் எது எதெல்லாம் காண்டாக்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து 1% ஹைப்போக்ளோரைட் சல்யூஷனோட க்ளீன் பண்ணணும். ஸோ இது வந்து அந்த கேட்டகரி ஏ சில்ட்ரனை ஹோம் குவாரண்டைனில் வச்சுருக்கிறதுக்கான கைட்லைன்ஸ். இவங்களுக்கு வந்து பாராசிட்டமால், ஓஆர்எஸ்னு சொல்கிற அந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், உடம்பில் இருக்கிற நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு, ப்ளஸ் ஜிங்க், இதுதான் ட்ரீட்மெண்ட். இப்போ கேட்டகரி பியில் இருக்கிற சில்ட்ரன் வந்து ஷுட் பி மானிட்டர்ட் க்ளோஸ்லி ஃபார் ப்ராக்ரெஷன் ஆஃப் இல்னஸ். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எல்லாமே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி ஆஃப் சில்ட்ரன் வந்து ஷுட் பி இன் ஐசோலேஷன் வார்ட்ஸ், டெசிக்னேட்டட் ஐசோலேஷன் வார்ட்ஸில் வச்சுருப்போம். அவங்களுக்கு வந்து தே வில் பி ட்ரீட்டட் வித் ஒசல்டாமிவீர், ஹைட்ராக்சி குளோரோக்வின், பாராசிட்டமால், ஓஆர்எஸ், ஜிங்க் எல்லாமே. ஆன்டிவைரல்ஸ் இன்னும் அடிஷ்னலாக தேவைப்படுறத வந்து கேஸ் பேஸ்டாக டிசைட் பண்ணுவாங்க. ஐசியூவில் வச்சிருக்க வேண்டிய கேட்டகரி சி சில்ட்ரன் வில் ஹாவ் ஸ்பெஷலைஸ்டு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஐசியூ கேர், இன்க்ளூடிங் ஆன்டிவைரல்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நார்மல். பட் ஓவராலாக பார்த்தா ஒன்லி 0.6% ஆஃப் இன்ஃபெக்டட் சில்ட்ரன் நீட் ஐசியூ கேர். அதனால் மெஜாரிட்டி ஆஃப் சில்ட்ரன் 5-6 டேஸில் ரெக்கவர் ஆகி வர்றது தான் வந்து இஸ் த ரூல் நார்மலாக. இப்போ இதில் நம்ம எது ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக வந்து அந்த எம்ஐஎஸ்சி அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம் வந்து ரிப்போர்ட்டட். இனிஷியலாக யூஎஸ் யூகேயில் ரிப்போர்ட்டட், பட் இப்போ இந்தியாலேயும் ரிப்போர்ட்டட் நிறையா. மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் இன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சில்ட்ரன் இந்த சிண்ட்ரோம் வந்து ஒரு போஸ்ட் வைரல் சிண்ட்ரோம் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுது. அதாவது இப்போ இன்ஃபெக்ஷன் கோவிட் வந்துட்டு போன ஆஃப்டர் 2-3 weeks இல்லை 4 weeks கழித்து கூட இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிண்ட்ரோமாக ப்ரெசென்ட் பண்ணுது. கன்ஜெக்டிவிட்டிஸ், கண்ணெல்லாம் வந்து செவந்து போய் இங்கே அந்த தாடையில் வந்து நெறிக்கட்டி மாதிரி வீக்கமாக வர்றது, வாயில் அல்சர்ஸ், ஓரல் லீஷன்ஸ் வர்றது, உடம்பு ஃபுல்லாக ரேஷு, வயிற்று வலி, சிவியர் வயிற்று வலி, மூட்டு வலி, அக்யூட் அப்டமன் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது, ஆல்டர்ட் சென்சோரியமோட ஷாக்கோட ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து இதோட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இது வந்து எதனால் இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ நிறைய சில்ட்ரன் வந்து ஏசிம்டமேட்டிக்காவோ மைல்டு சிம்டமேட்டிக்காவோ டெஸ்ட்டே பண்ணாமல் ரிசால்வ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் அந்த குழந்தைங்கள்லாம் கூட ஆஃப்டர் 2-3 weeks தே கேன் கெட் திஸ் எம்ஐஎஸ்சி அப்படிங்கிற இந்த சிண்ட்ரோமில் அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுனால, தே நீட் ஆல் சில்ட்ரன் வித் சிம்டம்ஸ் ஆர் காண்டாக்ட் நீட் டெஸ்டிங் அண்ட் ஐசோலேஷன் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். இது வந்து கோவிட் இன் சில்ட்ரனை பற்றின ஒரு சின்ன முன்னுரை தான். நெக்ஸ்ட் பார்ட்டில் மிச்சம் விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி.